மனசு கேட்காம தான் நாங்க போய் பார்த்தோம். இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டோம் சம்பந்தி. இதுதாங்க என் பிரச்சனையே. நேத்து ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நாளைக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போகும். அப்புறம் மருமக பலகாப்பு பிரசவம் பார்க்கணும் பேர் வைக்கணும்னு ஆயிரம் சந்தர்ப்பங்கள் வரும். இத்தனை சந்தர்ப்பத்திலையும் உங்க மனசு மாறி மறுபடியும் உங்க பையனை குடும்பத்தோட சேர்த்துக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இல்ல சம்பந்தி, அதான் சொன்னேன்ல, இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம். செய்ய மாட்டீங்க தான், ஆனா நாமெல்லாம் சாதாரண மனுஷங்களாச்சே, கடவுள் இல்லையே. ஒரே நாள்ல கொடுத்த வாக்க மறந்த உங்க மனசு எதிர்காலத்துல இதே மாதிரி மாறாதுன்னு என்ன நிச்சயம்? அண்ணே, நிச்சயமா இனிமே அந்த தப்ப செய்ய மாட்டோனே. செய்யலனா சந்தோஷம், செஞ்சிட்டா நடக்காத ஒண்ணு நடந்துதா நடந்துதான் கேட்டா யாருங்க பதில் சொல்ல முடியும்? அந்த பையனை தள்ளி வைக்கிறேன் சொல்லி தான் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு. இப்போ சத்தியம் வரை கேக்குறீங்க? இதுல என்னமா தப்பு இருக்கு? மனசார மகனை ஒதுக்கி வைக்கணும்னு நினைச்சிட்டா அதுக்கப்புறம் எத்தனை சத்தியம் செஞ்சா என்ன? எடுத்த முடிவை தானே சத்தியம் பண்ண சொல்றோம். கொடுத்த வாக்கு மாறாம இருக்க ஊர் சாட்சியா சத்தியம் பண்ண சொல்றேன், அவ்வளவுதான். என்ன சம்பந்தி யோசிக்கிறீங்க? அண்ணே, வாக்கு மேல நம்பிக்கை வைக்காம சத்தியத்து மேல நம்பிக்கை வைக்கிறீங்களே, இது நியாயமா? நான் ஒண்ணும் பத்திரத்துல எழுதி கொடுக்க சொல்லி சொல்லலையா சம்பந்தியம்மா? நீங்க கொடுத்த வாக்குல சத்தியமான ஒரு வார்த்தையை சேர்த்துக்கங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். உங்க வாக்கு சுத்தம்னா எதுக்கு சத்தியம் பண்ண யோசிக்கணும்? ஒரு காலத்திலே அவர் புள்ள முகத்துல முழிக்க முடியாம போயிடும் சார். அததாங்க நானும் சொல்றேன், உங்க புள்ள கூட ஒட்டு உறவு இல்லாம சுத்தமா அறுத்து விடுங்கன்னு சொல்றதோட அர்த்தம் என்னன்னு நினைச்சீங்க? இனி ஜென்ம ஜென்மத்துக்கு அவன் கூட பேச்சுவார்த்தையே கூடாது, அதை தான் நான் சொல்றேன். என்ன சம்பந்தி ரொம்ப யோசிக்கிறீங்க? அப்ப என்ன, நீங்க கொடுத்த வாக்கு பொய்யா? அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல சம்பந்தி, பெத்த மனசு ஒரு செகண்ட் அப்படியே கலங்கி போச்சு. வாக்கு என்ன, சத்தியம் என்ன, எல்லாம் ஒண்ணுதானே? சரி, உங்க விருப்பம் அப்படியே. சத்தியம் பண்ணித்தரேன். அப்பா, என்னப்பா இது? சத்தியம் வேண்டாம்ப்பா, வேண்டாம், இந்த கல்யாணம் நடக்காது, நடக்காதுப்பா. என்னடா சொல்ற, அவரு சத்தியம் தானே கேட்கிறாரு, செஞ்சிட்டு போறேன். இந்த கல்யாணம் நடக்கணும்னா வேற வழி இல்ல. அதாப்பா வேண்டாம் சொல்றேன், விடுங்கப்பா, இந்த கல்யாணம் நடக்காது. என்னடா சொல்ற, இப்ப எதுக்கு சத்தியம் செய்ய வேணாம்னு சொல்ற? எப்படி மாமா முடியும், எப்படி முடியும்? அவன் என் விரோதி இல்ல மாமா, என் தம்பி, என் கூட பிறந்த தம்பி. என்ன மாதிரி அவனும் என் அம்மா வயிற்றுல பிறந்தவன் தானே, எங்களை மாதிரியே அவனும் எங்க கூட எங்க வீட்டுல வளர்ந்தவன் தானே மாமா. அவனை இந்த ஜென்மத்துல பார்க்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சுட்டு
அப்படி ஒரு கல்யாணம் நடக்கலமா மாமா? எனக்கு அது தேவ இல்ல. என்னங்க? நம்ம பொண்ணோட வாழ்க்கைங்க. டேய். இத நாங்க பேசிக்கறோம். நீ வாய மூடு. என்னங்க நீங்க? நேத்து வரைக்கும் அப்படி பேசிட்டு இன்னைக்கு இப்படி பேசுறீங்க? இது உங்களுக்கு நியாயமா இருக்கா சொல்லுங்க. நேத்து வரைக்கும் நீங்க அவனை வீட்டுக்குள்ள சேக்க மாட்டேன்னு தான சொன்னீங்க. இப்போ சத்தியன்னு கேக்குறப்ப மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் கேக்குறதுல என்னங்க தப்பு இருக்கு? வாயால வாக்கு கொடுக்க மட்டும் யோசிக்க மாட்டேங்கறீங்க. சத்தியம் செய்ய சொன்னா மாட்டேன்னு சொல்றீங்க. அப்ப உங்க மனசுல என்னமோ இருக்குன்னு தான அர்த்தம்? அத பத்தி எல்லாம் நாங்க இங்க பேச விரும்பலங்க. அப்பா இந்த கல்யாணம் நடக்காது. வாங்க வா போலாம். நட்ராஜ் பொறுமையாரு. அத பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல. நட்ராஜ் இல்லமா இனி பேசி என்ன பிரயோஜனம் இல்ல. அம்மா திலீப் உங்க பையமா? அவன இந்த ஜென்மத்துல சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா? கல்யாணமா தம்பியான வந்தா எனக்கு கல்யாணம் வேண்டாம். தம்பி தான் வேணும் சொல்லுமா? பாத்தீங்களா, இப்பவே கல்யாணம் வேணாம், என் தம்பி தான் வேணும்னு சொல்றாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் மாத்தி பேச மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? இதுக்குதான் உங்க வாக்கு நம்பாம சத்தியம் கேட்டேன் நானு. இப்ப புரியுதா உங்களோட லட்சணம்? சும்மா நிறுத்துங்க. இப்ப என்ன, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஆமா என் மனசுல அந்த பிளான் தான் இருந்துச்சு. போதுமா? இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் தம்பிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் தான் நானும் என் மாமாவும் பிளான் பண்ணோம். இப்ப என்ன சொல்றீங்க அதுக்கு? நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? இதுதான் அவங்க திட்டமா? என்னமோ கிருஷ்ணா சொன்னா சொன்ன சொல்ல தவறாதவர்னு சொல்லி பெருசா பேசினாங்க. கொடுத்த சொல்ல காப்பாத்த உசிரியே கொடுப்பாருன்னு சொன்னாங்களே, இப்ப அவர் கொடுத்த வாக்குறுதியோட லட்சணத்தை பாத்தீங்களா? மொத்த குடும்பமும் சேர்ந்து திட்டம் போட்டு நம்மளை ஏமாத்த பிளான் பண்ணிருக்காங்க. இதுல என்னங்க ஏமாத்துறது? இதுல என்ன ஏமாத்துறது? கல்யாணம் தான் பிரிஞ்சிருக்கிற குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது. இப்படி பிரிக்க நினைக்கிறதுக்கு பேரு கல்யாணமா? பாத்தீங்களா, கல்யாணம் முடிச்சிட்டு அந்த பையனை வீடு ஏத்திட்டா ஒரு அப்பனா நான் என்ன பண்ண முடியும்? வாழா வெட்டியா என் பொண்ணை என் வீட்டுக்கா கூட்டிட்டு போக முடியும்னு அந்த அளவுக்கு பிளான் பண்ணிருக்காங்க இவங்க. ஆமாயா, அப்படிதான் பிளான் பண்ணும். அதுக்கு என்ன இப்போ நட்ராஜ்? முன்னாடி குடும்பமே சேர்ந்து திட்டம் போட்டுட்டு இப்ப தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நல்லா இருக்குங்க உங்க நடிப்பு. சம்பந்தி சத்தியமா சொல்றேன், இவங்க இப்படி ஒரு திட்டம் போட்டது எனக்கு தெரியாது. போத நிறுத்துங்க, அதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சே. முழுக்க நினைச்ச பிறகு எதுக்கு முக்காடு? பசங்க அப்பா சொல்ல தட்ட மாட்டாங்களா? ஆனா அவங்க பண்ண பிளான் எல்லாம் இவருக்கு தெரியாதான். இதை யாராவது நம்புவாங்களா? ஐயோ என்ன நம்புங்க சம்பந்தி, சத்தியமா சொல்றேன், கால காலத்துக்கு என் பையனை தள்ளி வைக்கிறதா தான் நான் முடிவு பண்ணிருக்கேன். ஆனா போத நிறுத்துங்க, இதுக்கு மேல உங்க சொல்ல நம்ப நான் தயாரா இல்ல. நீங்க போலாம். கேட்டீங்களா? கேட்டீங்களா? இப்படி நாலு பேருக்கு முன்னாடியே நான் அவமானப்படுத்துறதுக்காக தான் நீங்க இந்த திட்டம் போட்டீங்களா? அப்பா அவன் என்னப்பா தப்பு பண்ணா? ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நாங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அவன் ஒரே ஒரு பொய்ய சொன்னான். அதுல என்னப்பா தப்பு இருக்கு? அப்போ உனக்கும் தெரிஞ்சுதான் இது நடந்திருக்கு. அப்பா இந்த விஷயம் சரவணனுக்கு மட்டும் இல்ல,
எனக்கும் நல்லாவே தெரியும். என்ன உங்ககிட்ட சொல்லிருந்தா ஒத்துட்டு இருப்பீங்களா? இல்ல இல்ல, அதனாலதான் நாங்க சொல்லல. தப்பாப்பா? கிருஷ்ணன் பெத்த பசங்க அவர் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்கன்னு ஊர்ல சொல்லுவாங்க. எல்லாரும் சேர்ந்து நாசமா கேட்டீங்களேடா. அட போத, நிறுத்துங்க உங்க டிராமாவை. கொடுத்த வாக்க மீறி நடந்தப்பவே நினைச்சேன் இது சரியான ஃப்ராடு குடும்பம்னு. அண்ணே, அது உண்மைதானு நிரூபிச்சிட்டீங்க. விஷயம் தெரியாம என் பொண்ண கொடுத்திருந்தா அவ வாழா வெட்டியாதான் என் வீட்டுக்கு வந்திருப்பா. இதுக்கு மேல நான் உங்களை அசிங்கப்படுத்த விரும்பல. தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே போங்க. ஐயா, இது குழந்தைங்களோட வாழ்க்கை, இதுல ஏதாவது அவசரப்பட்டு. போதும், இவர் வாக்கு கொடுக்கும் போதும் மீறும் போதும் நீங்க கூட தானே இருந்தீங்க. இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ண இவருக்கு நீங்க உங்க அட்வைஸ் சொல்லுங்க. இதுக்கு மேல உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. உங்க மரியாதையை காப்பாத்திக்கிட்டு நீங்களா கிளம்புறீங்களா? இல்ல சார், இல்ல சார், இப்படி ஐயாவோ தப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசுறது நியாயம் இல்ல. கிருஷ்ணா, எல்லாரும் கிளம்பலாம். அண்ணே கிளம்பு. வளர் முடிவு பண்ணப்ப கூட நானே இந்த கல்யாணத்துக்காக அவனை சேர்த்துக்க கூடாதுன்னு பாடுபட்டேன். எங்க எதாச்சியா நடந்தது? எதுக்கு போய் முடிச்சு போடுறீங்க? ஆளை மூஞ்சையும் பாரேன். அந்த பொம்பளையே மனசு மாதிரி போட்டு கொடுத்தாளா இல்ல அந்த ஆளா யோசிச்சு செஞ்சானானு தெரியாது. கடைசியில நாமளே எதிர்பார்க்காம நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு பெருமைப்பட்டுக்கடா. டேய், இப்பவும் கடவுள் நம்ம பக்கம் தாண்டா இருக்காரு. நிச்சயதார்த்தம் நின்று போயிடுச்சு. மொத்த குடும்பமும் தலையில இடி விழுந்த மாதிரி நடு ரோட்ல அழுதுகிட்டே போறத பாத்தியா? ஏய் ஈஸ்வரி, வரீங்களா இல்லையா? ஐயோ, இந்த ஆளுக்கு பொறுக்காதா? ஊர்ல உள்ள பிரச்சனைகளை நியாயம் பேசிட்டு நம்மள திட்டிட்டு பாரு. வீட்டுக்கு வரட்டும், வச்சுக்கலாம். சரி போட. சரி வா. காசு பணத்தை விட கௌரவத்தை பெருசா நினைக்கிற குடும்பம். என் வீட்டுக்காரர் நடு சபையில தலை குனிஞ்சு நிக்க வச்சிட்டியே. அக்கா, நாங்க நல்லபடியா நடக்கும். பேசாத. கல்யாணங்கிறது வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயம், சுப காரியம். அதுக்குள்ள எங்க இருந்து வந்தது பொய்யும் பித்தலாட்டமும்? பித்தலாட்டம் பண்ணி
நடத்துற கல்யாணம் நிலைக்குமா? ஒரு பொய்யோடைய வாழ்க்கையை கடத்த முடியுமா சொல்லுடா. அம்மா வேண்டாம், பொய்ய நியாயப்படுத்துற எதையும் நான் கேட்க மாட்டேன். இது வரைக்கும் பசங்களுக்கு நல்லது மட்டும் தான் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன்னு நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க இருந்துடா உங்களுக்கு இந்த புத்தி வந்தது? என்னால இத தாங்க முடியலடா. அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா, இவ்வளவு தூரம் போகணும்னு நாங்க சத்தியமா நினைக்கலம்மா. எவ்வளவு தூரம்டா? ஏன் புருஷன தலைகுனிய வைக்கிற அளவுக்கு போயிடுச்சுடா. அந்தால சபையில வச்சு கேட்டாருல, குடும்பமே திட்டம் போட்டு நடிக்கிறீங்கன்னு சொன்னாருல. கூணி குறுகி நின்னு மேடா, பெத்தவங்களை அவமானப்பட்டு நிக்க வச்சுட்டீங்களேடா. சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உங்களை எல்லாம் பெத்ததுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். திலீப் என்ன அவமானப்படுத்தினதை விட ஒரு படி மேலே ஏறி நீ அவனுக்கு அண்ணங்கிறத நிரூபிச்சிட்ட. கிருஷ்ணா நீ ஏண்டா இப்படி பேசுற? நம்ம பசங்க தானே, நீ மன்னிக்க கூடாதா? அப்பா ப்ளீஸ்பா, இதுல நீங்க அவமானப்படுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லப்பா. அந்தால அப்படி பேசுவார நாங்க எதிர்பார்க்கவே இல்லப்பா. அப்பா செஞ்சது தப்புதான்பா, இனி இந்த தப்ப நாங்க ஒருபோதும் செய்ய மாட்டோம்பா. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்கப்பா. மாப்பிள ஒரு நிமிஷம், தப்பு பண்ணோம் அதுக்கு மன்னிப்பும் கேட்டோம், இதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளவு பேசுனீங்களே, உங்க ரெண்டு பேரையும் நான் சில கேள்விகள் கேட்டாகணும். மாமா என்னது, எங்க அப்பா அம்மாவை எதிர்த்து நாங்க ஒரு வார்த்தை பேசினாலே தப்புன்னு சொல்லுவீங்க, இப்ப நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த ஐடியாவை கொடுத்ததே நான் தான், அதனால நான் தான் பேசி ஆகணும். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்னடா கேட்க போற? செஞ்சது தப்புதான்க்கா, ஆனா அதை ஏன் செஞ்சோம்? குடும்பத்தை நடுத்தருவில் நிறுத்துறதுக்காகவா செஞ்சோம்? இதுக்கு பேர் பாசம்க்கா, பாசத்தாலதான் இதை செய்ய துணிஞ்சோம். ஊர்ல அவன் ஆயிரம் பேசுவான், அதுக்காக குடும்பத்துல பிறந்து வளர்ந்த பிள்ளைய தள்ளி வைக்கிறதா? தள்ளி வச்சா அதை நாங்க ஏத்துக்கிட்டு பேசாம போகணும், அப்படிதானே? அதுக்கு பேர் தான்டா மரியாதை. அம்மா அப்பா எடுக்கிற முடிவுக்கு நீங்க கொடுக்கிற மரியாதை. சரி மரியாதை தான், நாங்க மரியாதை தவறிட்டோனே வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் நெஞ்சில கை வச்சு உண்மையா பதில் சொல்லுங்க பாப்போம். என்னடா என்ன கேட்க போற? ஒருவேளை இந்த கல்யாணத்துல நாங்க தப்பு பண்ணாம இருந்திருந்தா அவனை சென் பர்சன் தள்ளி வைக்க போறோன்னு நீங்க சொன்ன வாக்கு உண்மையா இருந்தா, இனி ஒரு நாளும் திலீபனை இந்த குடும்பத்தோட சேர்த்துக்க மாட்டோன்னு நீங்க ரெண்டு பேரும் சத்தியம் பண்ண முடியுமா இந்த இடத்துல? பேச்சிய காணும் சொல்லுங்க. சத்தியமா திலீபனை காலாகாலத்துக்கும் தள்ளி வச்சிருவோம், அவனை பத்தின நினைப்பே எங்க மனசுல இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியல, பதில் சொல்ல முடியல. நானாவது தூக்கிதான் வளர்த்தேன், ஆனா நீங்க ரெண்டு பேரும் அவனுக்கு உயிர் கொடுத்தவங்க. ரத்தமும் சதைமா சீராட்டி வளர்த்த பிள்ளைய எப்படிக்கா ஒரு சொல்லால உங்களால தூக்கி அடிச்சிட முடியுமா சொல்லுங்க? நீங்க சொல்லாம மறைச்சு வச்சிருக்கீங்க, ஆனா நாங்க வெளிப்படையா பேசுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். வைத்தி நீங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்களே அந்த பாசம், அந்த பாசத்தால் தான் நாங்க இந்த தப்ப பண்ணோம், புரிஞ்சுதா? இப்ப வந்து சத்தம் போடுறீங்க,
தப்பு பண்ணிட்டோம், அது இதுன்னு இப்ப சொல்றோம். உங்க பேரை கெடுத்துட்டோம், சபையில அவமானப்படுத்திட்டோங்கிறதுக்காக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க நான் தயார். எவன் காலில் விழ சொன்னாலும் நான் தயார். ஆனா எங்க பாசு தப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம். அக்கா, நீங்க பாசம் இருக்குன்னு ஒத்துக்க மறுக்கிறது சரிதான், ஆனா எங்களால பாசத்தை கைவிட முடியாம தப்பு செஞ்சா மட்டும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பீங்களோ? எங்க போச்சு உங்க கோவம்? மாமா சொல்லுங்க மாமா.